இன்னைக்கு நம்ம வந்து சிக்கன் பர்கர் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு வந்து சிக்கன் வந்து அரை கிலோ வாங்கி வச்சிருக்கோம். இங்க பாருங்க, இது போன்லெஸ் சிக்கன், எலும்பு இல்லாத சிக்கன். இது இதை வாங்கி நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து ஒரு ஜாரில் போட்டுடலாம், மிக்சி ஜாரில். நம்ம வந்து கரம் மசாலாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். கரம் மசாலாத்தூள் வந்து நம்ம வந்து ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் வந்து உங்களுக்கு காரம் எவ்வளவு தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கிறேன். மிளகுத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் போட்டுக்கிறேன். நீங்கள் வெள்ளை மிளகு இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் மஞ்சத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். ஒரு வந்து ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்குவேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம அதை அரைச்சிடலாம். முட்டை ஒன்று அதில் ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம இதை அரைச்சிடலாம். சேர்த்துங்க, ரெண்டு பகுதியாக நான் அரைச்சிக்கிட்டேன். ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை, இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டா போதும். வந்து மிளகாத்தூளும் போட்டிருக்கோம். வந்து மிளகாயை வந்து நம்ம வந்து சும்மா வர மிளகாயை வந்து மிக்சியில் போட்டு அடித்த தூள் இது, அது கொஞ்சம் நான் போட்டுக்கிறேன். வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். காரம் போட்டிருக்கோம், அதனால் பச்சை மிளகாய் வந்து பார்த்து போட்டுக்கோங்க. மல்லியில் போட்டு வந்து நம்ம பிசைஞ்சிடலாம். இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பிரெட் தூள் இருந்தால் கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு தண்ணியான மாதிரி தெரிஞ்சால் கூட பிரெட் தூள் இருந்தால் போட்டுக்கோங்க. நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம வந்து உருண்டை உருட்டி நம்ம கட்லட் செஞ்சிட வேண்டியதுதான். கொஞ்சம் இதில் வந்து மயனீஸ் போட்டுக்கலாம். மயனீஸ் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். மயனீஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம். செஞ்சிருவோம். மயனீஸ் போட்டாச்சு, நல்லா பிசைஞ்சிடலாம். இப்போ நம்ம வந்து கட்லட்டை வந்து உருட்டிடலாம். உங்களுக்கு எவ்வளவு வந்து அந்த பன்னில் வைக்கிறதுக்கு வந்து தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கட்லட்டை ஊற்றிக்கணும். கொஞ்சம் தட்டையாகவே வச்சுக்கோங்க. தட்டையாக வச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும், சீக்கிரமாக உங்களுக்கு வேகும். கனமாக வைக்கக்கூடாது, தட்டையாச்சு. நம்ம வந்து இப்போ வந்து ஒரு நான்ஸ்டிக் கடாயை வச்சுருவோம். வெண்ணெய் போட்டுக்குவோம். வெண்ணெய் இருந்தால் நீங்கள் வெண்ணெய் போட்டுக்கோங்க. அடுப்பை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து ஆயில் கூட போட்டுக்கலாம். இந்த வெண்ணெய் வந்து கொஞ்சம் உருகுனதும் நம்ம வந்து கட்டட்டை போட்டுடலாம். அதில் ஒரு பக்கம் வெந்ததும் நம்ம மறுபக்கம் திருப்பிடலாம்.
ஒரு மூடி போட்டேன். அந்த இடம் வந்து ஒரு மூடி போட்டலாம். மூடி போட்டா உங்களுக்கு சீக்கிரமா வெந்துடும். மூடி போட்டோம், நம்ம திருப்பி போட்டலாம். திருப்பி போட்டு நம்ம மூடி வச்சுருவோம். மூடி வச்சா சீக்கிரம் வெந்துடும். இந்த பிரெட்டை வந்து நீங்க இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து சூப்பராக வெந்துருச்சு பாருங்க, நல்லாட்டாக வெந்துருச்சு. நீங்கள் எடுத்துடலாம். இப்போ நான் வந்து பிரெட்டை வந்து பன்னு அதில் போடலாம் கொஞ்ச நேரம். கொஞ்சம் வெண்ணெய் போட்டுப்போம். சூடு வந்ததும் எடுத்துடலாம். தனித்தனி பேக்கிங்காக இருக்குமா? நம்ம வந்து இதில் வந்து மயனீஸ் போட்டுக்கலாம். மறுக்கிறப்போ கட்டட்ட வச்சாச்சு. நம்ம அடுத்து சீச வச்சிடலாம். ரெண்டுக்கும் அடுத்து வந்து முட்டை கோஸ் கொஞ்சம் வைப்போம். நீங்கள் டெக்கரேஷன் வந்து என்ன வேணாலும் வச்சுக்கலாம். வெங்காயம் வச்சிடலாம். வெங்காயம், தக்காளி, மிளகாய் இருந்துச்சுன்னா கொடமிளகாய் இருந்துச்சுன்னா நீங்கள் கொடமிளகாயும் வச்சுக்கலாம். நம்ம அதில் கொஞ்சம் சாஸ் ஊற்றிடலாம். இந்த மைனஸ் தடவிடுவோம். நமக்கு சூப்பரான பர்கர் ரெடி ஆயிடுச்சு.